Yes, girls. This is Kartika. இன்னைக்கு நான் வீடியோ அபௌட் பிக் பாஸ் பத்தி தான் இருக்க போகுது. Few days back நான் இன்ஸ்டாகிராம்லயும் என் நம்ம சேனல்லயும் ஸ்டோரி ஷேர் பண்ணிருந்தேன். உங்களுடைய ஃபேவரட்டான பிபி கண்டெஸ்டன்ட் யாரு அண்ட் என்ன ரீசன்காக பிடிக்கும்னு சொல்லுங்கன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்கீங்க. இன்ஸ்டாகிராம்ல எனக்கு நிறைய பேர் பர்சனலா சொல்லிருக்கீங்க. வாட்ஸ்அப்லயும் எனக்கு பர்சனலா நிறைய பேர் நிறைய பாசிட்டிவான ரீசன்ஸோட சொல்லிருக்கீங்க உங்களுடைய ஃபேவரட் கண்டெஸ்டன்ட். சோ அதை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோ இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும், ஹாப்பியா இருக்கணும் அப்படின்ட்டு நான் விஷ் பண்றேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு ஃபர்தரா வரும். அண்ட் நீங்க நம்ம அன்பு பழக ஃபேமிலியில ஒரு அன்பான ஃபேமிலி மெம்பர் ஆகலாம். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். பிக் பாஸ் பத்தி நம்ம சேனல்ல பேசுறதுக்கு கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா நான் ரெகுலரா பிக் பாஸ் பத்தி ரிவ்யூ கொடுக்குற சேனல் கிடையாது நம்ம வந்து. பட் நான் கண்டிப்பா இதை ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இந்த வீடியோ மேக் பண்றேன். பிபிக்குள்ள இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு நிறைய ஃபேன் பேஸ் பெருசா இருக்கு, ஃபேன் பேஜஸ் இருக்கு, நல்ல நல்ல எடிட் போட்டு நல்ல நல்ல சாங்ஸ் பண்ணி ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் இதுல எவ்வளவு ஹாப்பினஸ் பாசிட்டிவிட்டி இருக்கும், த சேம் டைம் நிறைய நெகட்டிவான விஷயங்களும் இருக்கு. நமக்கு பிடிச்ச ஒருத்தங்களை நம்ம எவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறோமோ, ஏதோ ஒரு சில காரணங்களால நமக்கு பிடிக்காம போற ஒருத்தரை ரொம்பவும் மோசமா ட்ரீட் பண்றோமோ அப்படின்னு நான் சோசியல் மீடியாஸ்ல ரெகுலரா வாட்ச் பண்றதுனால சொல்றேன். வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவங்க ஏதாவது ஒரு விஷயம் ஷேர் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு கீழே போய் பார்த்தா நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான். ஒரு படி எக்ஸ்ட்ரா போய் அவங்களோட பர்சனல் லைஃப்பை பத்தி பேசுறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இது ரெகுலரா நடக்குது, எல்லா சீசன்லயும் நடக்குது, ரெகுலரா இந்த டைம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இந்த வீடியோ நான் மேக் பண்றேனே. ஒண்ணுமே இல்ல, இது ஜஸ்ட் ஒரு 100-day கேம் ஷோ. சோ அந்த கண்ணோட்டத்துல பாருங்க, பிடிக்குதுன்னா ஓட் பண்ணலாம், இல்ல ஓட் பண்ணாமலும் பார்க்கலாம். எண்ட் ஆஃப் த டே இது என்டர்டைன்மெண்ட் ஷோ. சோ நம்மள என்டர்டைன் பண்றதுக்காக தான் அவங்க பண்றாங்க. பாருங்க, பார்க்காம போங்க, இது எல்லாமே நம்மளோட ஆப்ஷன். பட் அதுக்காக ஒருத்தர் பர்சனலா எடுத்துக்கிட்டு அவங்க மேல ஒரு வெறுப்ப கொட்டுறது தப்புன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு காட்டப்படுறது ஜஸ்ட் ஒரே 1 மணி நேரம், அதுல எவ்வளவு ஸ்பைசஸ் இருக்குதோ அதை எப்படி காமிக்க முடியுமோ அது எடிட்டர் கையில தான் இருக்கு. சோ 24 hours நடக்கிற ஒரு ஷோவை ஜஸ்ட் 1 hour நமக்கு காட்டுறாங்க, அதை வச்சு நம்ம ஜட்ஜ் பண்றோம். ஸோ இதுல நான் ரெகுலரா வாட்ச் பண்றேன், எனக்கும் இதுல பர்சனல் ஃபேவரட்ஸ் எல்லாம் இருக்காங்க. பட் இருந்தாலும் ஒருத்தர் வெறுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட இருந்து அந்த மிச்சம் 23 மணி நேரம் ஹைட் பண்ணப்படுது இல்லையா, அதை பத்தி தெரிஞ்சுக்காம அவசரப்பட்டு யாரையும் வெறுத்துடாதீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே. ரீசன் என்னன்னா, லாஸ்ட் சீசன் நம்ம எல்லாருமே பார்த்தோம், நமக்கு எல்லாருமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நிறைய பேருக்கு ஃபேன் பேஜஸ்லாம் அந்த டைம்லயும் இருந்துச்சு, செலிப்ரேட் பண்ணாங்க, ரொம்ப ஹாப்பி. எனக்குமே அதில் பர்சனல் ஃபேவரட்ஸ்லாம் லாஸ்ட் சீசன்லயும் இருந்தாங்க. பட் அதுல தர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டெஸ்டன்ட் இருந்தாங்க. நான் அவங்களை பத்தி தப்பா சொல்லல. 100 நாளுக்கு மேல தன்னோட பர்சனல் லைஃபை மறைக்க முடியாது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். பட் அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆனதே அவங்க சொல்லல, அந்த 100 நாள் ஷோல அவங்க சொல்லல. சோ தன்னா ஒருத்தரை வந்து ஒரு விஷயத்த மறைச்சு 100 நாளுக்கு மேல வச்சுக்க முடியும், 100 நாளுக்கு மேல நடிக்க முடியும் அப்படிங்கறத தர்ஷன் அப்படிங்கிற ஒரு கண்டெஸ்டன்ட் நமக்கு காமிச்சிட்டாங்க. சோ நெக்ஸ்ட் சீசன்லயும் நம்ம ஏன் அதே மாதிரி கண்மூடித்தனமா நம்புறோம், அவங்களுக்காக இன்னொருத்தரை ஹேட் பண்றோம் அப்படிங்கறது தான் நான் கேட்கிறேன். என் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷலா எனக்கு ஒரு பெரிய ஹாப்பினஸ் இருக்கு. ஏன்னா சனம் ஷெட்டியே அப்படிங்கிறவங்களும் எனக்கு பிக் பாஸ்க்கு முன்னாடில இருந்தே இன்ஸ்டாகிராம்ல நான் ஃபாலோ பண்ற ஒரு பர்சனாலிட்டி தான், ஒரு எப்படி சொல்றது இன்ஃப்ளூயன்சர் மாதிரி, ஒரு நல்ல மோட்டிவ், நிறைய விஷயங்கள் மெசேஜஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க. தப்பா எனக்கு எதுவும் தோணினதில்லை, இது இட்ஸ் ஆல் அபவுட் மை ஒப்பீனியன், என்னோட பர்சனல் விருப்பம், அதை பத்தி தான் நான் சொல்றேன். ஸோ எனக்கு அவங்களை பிடிக்கும், சனம் ஷெட்டியை பிடிக்கும். பட் லாஸ்ட் சீசனில் அவங்க வெளியில் அவங்களுடைய லவ்வர் வெளியில் வந்ததுனால கொஞ்சம் பிரச்சனையாச்சு. ஸோ அது அவங்க பர்சனல் லைஃப், எண்ட் ஆஃப் த டே நமக்கும் அதை பற்றி ஃபுல்லாக தெரியாது. பட் ரொம்ப அட்வான்ஸ்டாக நம்ம தர்ஷனை தெரிஞ்சுக்கிட்டதுனால சனம் ஷெட்டியோட பக்கத்தை கேட்கவே இங்கே நிறைய பேருக்கு டைம் இல்லைன்னு நினைக்கிறேன். ரொம்ப மோசமாக பிளேம் பண்ணப்பட்டாங்க, கேவலமான வார்த்தைகள், அசிங்கமான பேர்கள்லாம் சூட்டி பிளேம் பண்ணப்பட்டாங்க. பட் இந்த சீசன்ல அவங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் நிஜமான சனம் ஷெட்டி யாருன்னு நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. இந்த சீசன்ல நான் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவா பாக்குற விஷயம் அதுதான். ஏன்னா சனம் ஷெட்டி இந்த சீசனுக்குள்ள போகும்போது தர்ஷனோட எக்ஸ் லவரா போனாங்க, வெளியில வரும்போது சனம் ஷெட்டியா வெளியில வந்திருக்காங்க. ஸோ எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒரு பொண்ணு சட்டுன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டோமே, அவங்க சைட்ல இருக்க வழியெல்லாம் புரிஞ்சிக்காம நம்மளும் சோசியல் மீடியா மூலியமா அவங்க ஒரு பப்ளிசிட்டிக்குள்ள இருக்காங்க, பப்ளிக் ஃபிகரா இருக்காங்க அப்படிங்கறதுனால சட்டுன்னு ஒருத்தவங்க மேல ஒரு நெகட்டிவான கமெண்ட்டை போட்டுடுறோமே அப்படின்ற தாட் எனக்கு இருந்துச்சு. ஸோ அதை கிளீன் பண்ணிக்கிறதுக்கு சனம் ஷெட்டிக்கு இந்த பிளாட்ஃபார்ம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. பட் நிறைய பேருக்கு இதுல நிறைய டேமேஜஸ் நடந்திருக்கு. ஸோ
லாஸ்ட் சீசன்ல 100 நாள் வரைக்கும் தன்னோட பர்சனலை மறைக்க முடியும்னு தர்ஷன் காமிச்ச எக்ஸாம்பிளோட நெக்ஸ்ட் சீசன்ஸ்னா இதுக்கப்புறம் வாட்ச் பண்ணுங்க. எண்ட் ஆஃப் த டே இது ஒரு கேம் ஷோ, பாருங்க, என்டர்டெயின்காக தான் பண்றாங்க, என்ஜாய் பண்ணுங்க, செலிப்ரேட் பண்ணுங்க. பட் ரொம்ப நெகட்டிவிட்டி கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னோட தாழ்மையான விருப்பம்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா நமக்கு ஒருத்தர் பிடிக்குது அப்படிங்கிறதுக்காக இன்னொருத்தர் வெறுக்கணும்னு அவசியமே கிடையாது. இதான் நம்ம தலை சொல்லியிருக்காரு. இது ஒரு கேம் ஷோ, ஸோ என்டர்டெயின்காக பண்றாங்க, ஸோ அந்த லெவலோட நிறுத்திக்கலாம். ரொம்ப ஹேட் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற நோட்காக தான் இந்த வீடியோ இன்னைக்கு. அண்ட் உங்ககிட்ட கேட்ட க்வெஸ்சனுக்கு நீங்க நிறைய பேர் நிறைய உங்களோட ஃபேவரட்ஸை சொல்லியிருக்கீங்க. நிறைய பேர் கேபி வின் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, நிறைய பேர் ரம்யா வின் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க, சோம்சேகர், ரியோ, இந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறைய ஃபேவரட்ஸ் இருந்திருக்கு. அண்ட் மேக்சிமம் பீப்புள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு ஆரியும் ரம்யாவும் பிடிக்கும், ரெண்டு பேர்ல யார் ஜெயிச்சாலும் ஓகே. இன்னும் சில பேர் எனக்கு ஆரியும் கேபியும் பிடிக்கும், இவங்க ரெண்டு பேர்ல யார் ஜெயிச்சாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருடைய மேக்சிமம் எனக்கு கமெண்ட் பண்ணவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா ஆரி ப்ரோ இருந்திருக்காங்க. என்னோட பர்சனல் ஃபேவரட் சனம் அண்ட் ஆரி. நான் யாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இவங்களை பற்றி நான் எந்த ஸ்டேட்டஸும் எப்பவுமே ஷேர் பண்ணினது கிடையாது. வீடியோவும் ஓட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் பண்ணுறேன். ஸோ நெகட்டிவ்ஸை கொடுக்க வேண்டாம், அவங்கள அவங்க லைஃப்பை பாசிட்டிவாக வாழ விடுங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணலாம். இல்லை நான் வேறு ஏதாவது பேசணும்னு விருப்பப்படுறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி அன்பு பழகு. அன்புதானே எல்லாம், அன்பு கொடுப்போம், திரும்ப கொடுக்கலன்னா ஐயோ பாவம், அவங்களுக்கு அதில் பற்றாக்குறை நினச்சி கடந்து போவோம். சிரிச்சு வாழுங்க, ஸ்டே பிளெஸ்டு காய், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி, ஸ்டே டியூன். திஸ் இஸ் கார்த்திகா, பாய்.